சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இறுதிப் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்ததால் சில ரசிகர்கள் டிவிகளை உடைத்தும் வீரர்களின் உருவப்படங்களை எரித்தும் தங்களுடைய ஆத்திரங்களை தீர்த்து கொண்டனர். இங்கிலாந்தில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் இந்திய அணியை பாகிஸ்தான் 180 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இதனால் அணியை விமர்சித்து இந்திய ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தங்களது காரசாரமான கருத்துக்களை பதிவு செய்தனர். சில ரசிகர்கள் தோற்றாலும் ஜெயித்தாலும் இந்திய அணியின் பக்கம் நிற்போம் என ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கான்பூர் நகரில் சில ரசிகர்கள் இந்திய வீரர்களின் உருவப்படங்களை வீதியில் நின்று எரித்து தங்களது ஆத்திரங்களை தீர்த்து கொண்டனர். மேலும் சிலர் தொலைக்காட்சி பெட்டிகளை உடைத்து அணிக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். வழக்கமாக இந்தியாவிடம் பாகிஸ்தான் தோற்றுவிட்டால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டிவிகள் தான் உடையும். ஆனால் அதற்கு எதிர்மாறாக தற்போது நடந்திருக்கிறது. முன்பு இந்திய அணி தோல்வியடைந்துவிட்டால் சில ரசிகர்கள் கிரிக்கெட் வீரர்களின் வீடுகள் மீது கல்லெறிவது வழக்கம். தற்போது அதுபோல நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக முக்கிய வீரர்களின் வீடுகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ராஞ்சியில் உள்ள தோனியின் இல்லத்தின் முன்பு அதிரடி படையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணியின் கேப்டன் சர்ஃப்ராஸ் பாகிஸ்தானுக்கு வந்து மற்ற அணிகள் விளையாட வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கிறார். இங்கிலாந்தில் நேற்று நடைபெற்ற சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் 180 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தியது. நீண்ட ஆண்டுகளுக்கு பின்னர் ICC தொடர் ஒன்றில் பாகிஸ்தான் அணி சாம்பியன் பட்டம் வென்றிருப்பதால் அந்நாட்டு ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்தில் இருக்கின்றனர். வெற்றி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் அணி கேப்டன் சர்ஃப்ராஸ், இந்த வெற்றி இன்று மற்றும் நாளை நினைவு கூறத்தக்கது கிடையாது, பல ஆண்டுகள் கொண்டாடத்தக்கதாகும். பாகிஸ்தானில் கிரிக்கெட் இருக்கும் வரை இந்த சாதனை இருக்கும் என்பதில் தனக்கு மகிழ்ச்சி என கூறியிருக்கிறார். மேலும், சில நாட்களாக நாங்கள் துபாயை ஹோம் கிரவுண்டாக கொண்டு விளையாடி வருகிறோம். மற்ற அணிகளைப் போல் சொந்த மண்ணில் விளையாடும் சிறப்பு எங்களுக்கு இல்லை. இந்த வெற்றி மூலம் மற்ற அணிகள் பாகிஸ்தானுக்கு வந்து விளையாட வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறேன் எனவும் கூறியிருக்கிறார். கடந்த 2009 ஆண்டு பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் செய்த இலங்கை அணியினர் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதிலிருந்து அங்கு சர்வதேச போட்டிகள் எதுவும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.